சரி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு எப்படி சென்னையிலேருந்து கேதார்நாத் வந்து உங்களுக்கு சோலோ ட்ரிப்பாக இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு பிகினிங்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆஸ் அ பிகினருக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நான். இது வந்து நான் ஏன் போனேன்னா, எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினா ரொம்ப பிடிக்கும், ஹிமாலயாஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து என்னென்னா, நான் ஹிமாலயன் சுனாமி வந்தது உங்களுக்கு 2013ல், அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் அப்புறம் நான் பிளான் பண்ணி நான் ஒரு சோலோ ட்ரிப்பாக 3 மந்த்ஸ் பிளான் பண்ணி போனேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேதார்நாத் போகணுன்னா நீங்கள் எப்படி போகணும்னு, நீங்கள் டெல்லி ரீச் ஆகிட்டு டெல்லியிலேருந்து ஹரித்வார் போயிட்டு ஹரித்வார்லேருந்து நீங்கள் பஸ்ஸில் போகணும். நீங்கள் தெரியுது, இப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறது வந்தால் நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து நிறைய ட்ரெயின் இருக்குது. சில ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிசாமுதீன் வைக்கும் போகும், ஹசரத் நிசாமுதீன். சில ட்ரெயின் வந்து நியூ டெல்லி வைக்கும் போகும், சில ட்ரெயின் வந்து டெல்லி டெல்லி இப்போ ஓல்டு டெல்லி வைக்கும் போகும். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அது எல்லாமே வந்து மெட்ரோ வழியாக இன்டர்லிங்கான ஸ்டேஷன் தான். உங்களுக்கு டெல்லி மெட்ரோலேருந்து நீங்கள் எல்லா ஸ்டேஷனுக்கும் போகலாம். மோஸ்ட்லி சவுத் ட்ரெயின் போகிற எல்லா ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் தான் போகும். தெரிஞ்சுதான், ஹசரத் நிசாமுதீன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சவுத் சைட் போகிற ட்ரெயினில் எக்மூர்லேருந்து போகிற மாதிரி இந்த ட்ரெயின் வந்து என்னென்னா உங்களுக்கு நிசாமுதீன் வரைக்கும் உங்களுக்கு வந்து போகும். ஸோ நீங்கள் நியூ டெல்லியில் ரீச் ஆகிட்டிங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து வந்து என்னென்னா உங்களுக்கு ஹரித்வாருக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து என்ன, உங்களுக்கு ஹரித்வாருக்கு ட்ரெயின் புக் பண்ணிவிடுங்க. ரிஷிகேஷ் போகிறதாந்தும் போகலாம், பட் ஹரித்வார் போனீங்கன்னா ஹரித்வாரில் நம்ம கங்கா ஆர்த்தியை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன நம்ம ட்ராவலை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாட்டர்டே மார்னிங் ட்ரெயின் ஏறினீங்கன்னா சண்டே ஈவினிங் வந்து நீங்கள் ஹரித்வாரில் ரீச் ஆகிடுவீங்க. நீங்கள் சண்டே ஈவினிங் உங்களுக்கு வந்து என்ன, உங்களுக்கு பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல் இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நிசாமுதீன் போகிற ட்ரெயின் வந்து விஜயவாடா, நாக்பூர், போபால், ஜான்சி வழியாக வந்து என்ன உங்களுக்கு நிசாமுதீன் வந்து என்ன உங்களுக்கு ரீச் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கரீப் ரத் ட்ரெயினில் நான் போனேன். நான் எதுக்கு நான் கரீப் ரத் ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணேன்னா, இட்ஸ் எல்லாமே ஏசி, பட் ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸோட ரேட்டு தான். ஸோ அதுதான் கரீப் ரத் விரைவு வண்டி. இது வந்து என்ன உங்களுக்கு ஸ்டாப்பிங்கும் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிடையாது. நீங்கள் வந்து என்ன வித்தின் 22 ஹவர்ஸ் நீங்கள் வந்து நிசாமுதீனை ரீச் பண்ணிடலாம். ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டேன், கம்ஃபர்ட்டும் வந்து என்ன உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சோலோ ட்ரிப்புன்றதுனால வந்து என்ன உங்களுக்கு நான் ரொம்ப லக்கேஜ் எல்லாம் கொண்டு போகலை, ஜஸ்ட் ஏ செட் ஆஃப் பேக் அண்ட் ஒரு ஹைக்கிங் ஷூ. கேதார்நாத் ட்ரெக் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் ஷூவை வந்து நான். ஸோ இது ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா ஜான்சி, நியூ டெல்லி இந்த ரூட் வழியாக ஆக்ராக்கு போகும். ஒன்ஸ் நீங்கள் நியூ டெல்லியில் ரீச் ஆகிட்டீங்கன்னா, நிசாமுதீனில் ரீச் ஆகிட்டீங்கன்னா நியூ டெல்லிக்கு மெட்ரோ மூலமாக நீங்கள் போயிடலாம். மெட்ரோ மூலமாக போயிட்டீங்கன்னா ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ப்ரிஃபரபிள். ஏன்னா வந்து அதுதான் வந்து என்ன உங்களுக்கு ட்ராவலிங் டைம் 5 to 6 ஹவர்ஸ்லேயே வந்து என்ன உங்களுக்கு ஹரித்வார் ரீச் ஆகிடும். அந்த ட்ரெயின் டேராடூன் போகுது, பட் நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஹரித்வார். ஹரித்வாரில் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஒரு நைட்டு ஓவர் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்க சரௌண்டிங் பிளேசஸை பார்த்துட்டு நீங்கள் கேதார்நாத் ப்ரொசீட் ஆக யூஸ் ஆகும். பட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் தனியாக வந்தீங்கனாலோ இல்லைன்னா வந்து என்ன நீங்கள் சவுத் இந்தியன்னு தெரிஞ்சாலே உங்கள் கூட உங்கள் பொருளுக்கெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு சான்சஸ் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது, இல்லை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து என்ன நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து என்ன உங்களுக்கு ஹரித்வார். நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா நிறைய ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கான ஒரு கார்டு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஹோட்டல் 400 ருபீஸ்லேருந்து சிங்கிள் பெட்ரூமு உங்களுக்கு 2000-3000 வரைக்கும் வந்து என்ன உங்களுக்கு ரூம் இருக்குது. நீங்கள் சோலோவாக போகிறதுனால வந்து என்ன உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூமே வந்து என்ன உங்களுக்கு. ஸோ நீங்கள் சண்டே ரீச் ஆகிட்டீங்க, சாட்டர்டே கிளம்பி சண்டே ஈவினிங் ரீச் ஆகிட்டீங்கன்னா அங்கே அந்த டே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மறுநாள் காலையில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மண்டே மார்னிங் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே சன் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4:30 வந்து என்ன உங்களுக்கு 4:30 சன் ரைஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ஹரித்வாரை சுற்றி பார்க்க உங்களுக்கு 1 டே போதும், லெஸ் தென் எ டே வந்து உங்களுக்கு போதும். ஸோ மெயினாக வந்து என்ன பார்க்கணும்னா நீங்கள் ஹர்கி பௌரின்ட்டு இருக்கு. இந்த ஹர்கி பௌரின்றது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து பூமியை தொடுற இடம், ஹிமாலயன்லேருந்து லேண்டு பூமியை தொடுற இடம் தான் இந்த ஹர்கிபுரி. இது வந்து புனிதமான இடம். இது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து என்னென்னா இந்த இடத்துல தான் வந்து குளிப்பாங்க. காலையில் குளிச்சுட்டு ஈவினிங் வந்து கங்கா ஆர்த்தி பார்ப்பாங்க. இந்த படத்துலலாம் பாட்டிலலாம் பார்த்துருப்பீங்க இந்த கங்கா ஆர்த்தி பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மானசா தேவி அண்ட் சண்டி தேவின்னு ரெண்டு கோயில் இருக்குது. மானசா தேவி கோயிலுன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அம்மன் கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லெஸ் தென் 1 கிலோமீட்டர் இருக்குது. நான் ஸ்டார் போட்டிருப்பேன், அது ரயில்வே ஸ்டேஷன் ஆரோமார்க் போட்டிருக்கிறது வந்து இந்த ஹர்கி பௌரி. இந்த சண்டி தேவி அதுக்கப்புறம் மானசா தேவின்றது உங்களுக்கு அந்த மேப்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து என்ன நான் போகும்போது இருந்த கங்கா ஆர்த்திக்கான ரீஜன். காலையில் 5 o'clockஏ வந்து என்ன உங்களுக்கு கூட்டம் வந்து என்ன. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸு. தண்ணி வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப குளிராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஜில்லன் இருக்கும். நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஜில்லன் இருக்கும், பட் கேர்ஃபுல்லாக குளிக்கணும். ஏன்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து என்ன உங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
சம்மர் டைம்ன்றதுனால ஸ்னோ மெல்ட் ஆகி உங்களுக்கு வாட்டரோட ஃப்ளோவை வந்து என்ன உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த பீக் டைம் சார்தம் டைம்னு சொல்லுவாங்க. சார்தம்னா நாலு இடம், கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இது நாலு தான் வந்து என்னன்னா சார்தம் யாத்திரான்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டில் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் இது முடிஞ்சிடும். இதுதான் இந்த டைமில் தான் வந்து என்ன உங்களுக்கு இந்த ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத் எல்லாம் வந்து என்ன உங்களுக்கு பீக் டூரிஸ்ட் சீசனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு நிறைய பேர் குளிக்கிறதுக்கு இடம், இந்த இடத்துல வந்து ஃபிட் இருக்கும். உங்கள் லக்கேஜஸும் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும், இல்லைன்னா வந்து என்ன உங்களுக்கு இந்த இடத்துல திருட்டு போகவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இது குளிச்சுட்டு இடம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஹர்கி பௌரியிலேருந்து ஸ்டேஷன் வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா சண்டி தேவி கோயில் இருக்குது. உனக்கு சண்டி தேவி கோயில் இருக்குது. இது வந்து என்னென்னா த்ரீ டைப்ஸில் நீங்கள் மேலே ரீச் ஆகலாம். ட்ரெக்கிங்கும் போகலாம், இல்லைன்னா வந்து ஸ்டெப்ஸும் கிளைம் பண்ணலாம். பட் ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கிளைம் பண்ணோம், குரங்குங்க அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து ரோப்வே மூலமாகவும் வந்து என்ன உங்களுக்கு போகலாம். நான் போகும்போது வந்து 58 ரூபீஸ் டூ வே அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றது உங்களுக்கு 58 ரூபீஸு. அவங்களே வந்து என்ன உங்களுக்கு அரேஞ்ச் நல்லா இருக்கும். உங்களுக்கு ரோப்வேல போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஹரித்வார முடிச்சுட்டு நீங்க கங்கா ஆர்த்தி பார்த்துட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ரிஷிகேஷுக்கு போயிடலாம். ரிஷிகேஷுக்கு எதுக்கு போகணும்னா ரிஷிகேஷ்ல இருந்து தான் வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த சார்தம் யாத்திராக்கும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஹரித்வார்ல இருந்து பஸ் கிடையாது, ரிஷிகேஷ்ல இருந்து தான் வந்து என்ன உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ நீங்க ஹரித்வார்ல இருந்து ரிஷிகேஷ் போறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் தான். நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பட் ட்ரெயினோட டைம் வந்து என்ன உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ பஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 45லேருந்து 1 ஹவர்க்குள்ளே போயிடுவோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கட் செக்ஷன் மலைப்பகுதியாக தான் இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா போயிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் அகைன் நீங்கள் ரிஷிகேஷ்லேயே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ரிஷிகேஷ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. மெடிடேஷன், யோகா பண்ணுறதுக்கெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு இந்த ரிஷிகேஷ் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். இங்கே நிறைய இடத்துல வந்து என்ன உங்களுக்கு யோகா செஷனே வந்து நடத்துவாங்க. 1 மந்த்லேருந்து 3 மந்த்ஸு இல்லை 2 டே கோர்ஸ், இந்த மாதிரி கோர்சஸே வந்து நிறைய இருக்கும். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, இந்த திரிவேணி கட்டு, மூணு நதி மீட் பண்ணுற இடம், இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு பார்க்க வேண்டிய இடம். இந்த ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலான்றது வந்து என்னென்னா கதை பிரகாரம் அங்கே தான் ராமர் வந்து ரிவரை கிராஸ் பண்ணுறது பண்ண இடம்ன்றதுக்காக அங்கே ஒரு பெரிய ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. ப்ளஸ் இங்கே வந்து அட்வென்ச்சரஸ் போட்டோ வந்து என்ன உங்களுக்கு நிறைய இருக்கும். பட் அட்வென்ச்சரஸ் போட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீட்பேக் ரிவ்யூவை படிச்சுட்டு போங்க. அப்படின்னா தான் வந்து என்ன உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரேட்டுக்கு வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல 3000னா இன்னொரு இடத்துல 1500க்கே உங்களுக்கு வந்து என்ன ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணி தருவோம். ஸோ இந்த இடம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கே வந்து என்ன உங்களுக்கு ரூம்ஸ் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு. எதுக்கு இந்த ரிஷிகேஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாமே கேதார்நாத், பத்ரிநாத்துக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கேதார்நாத், பத்ரிநாத் நீங்கள் போகணுன்னா டைரெக்டாக நீங்கள் போக முடியாது. நீங்கள் ரிஷிகேஷ் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து என்ன உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் சுனாமி வரும்போது நிறைய பேர் இருந்துட்டாங்க. ஸோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் இல்லாததுனால இப்போ கம்பல்சரி வந்து என்ன பண்ணிட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் போகணும். ப்ரைவேட் வெஹிக்கிள், டூர் ஆப்ரேட்டர் எதுவாக இருந்தாலும் கம்பல்சரி வந்து என்ன அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் ரிஷிகேஷ்லேருந்து அவங்களால போக முடியும். கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய இருக்குது. இங்கேருந்து வந்து என்ன உங்களுக்கு 200 ரூபீஸ்லேருந்து 300 ரூபீஸ் வரைக்கும் வந்து என்ன உங்களுக்கு கேதார்நாத்துக்கு பஸ்ஸஸ் இருக்குது உங்களுக்கு. பட் எல்லா பஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 3:30லேருந்து 5:30 வரைக்கும் தான் இருக்கும். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது போகிற ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் செக்ஷன். ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுறது அவங்க டே டைமில் ட்ராவல் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5:30க்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டே வந்து என்ன உங்களுக்கு எம்டியாக இருக்கும். எந்த பஸ்ஸும் வந்து என்ன உங்களுக்கு கேதார்நாத், பத்ரிநாத் போக முடியாது. நீங்கள் ஏதாவது சோனப்பிரையாக அந்த மாதிரி நடு வேறு இடத்துல இறங்கிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் செக்ஷனில் தான் நீங்கள் போகணும். இல்லை நீங்கள் ட்ராவல்ஸ் போகிறதா இருந்தாலும் ட்ராவல்ஸ் ஜீப்பும் வந்து என்ன உங்களுக்கு ஷேரிங் பேசிஸ்லையும் இருக்குது, இல்லைனா வந்து என்ன உங்களுக்கு இந்த பேசிஸ்லையும் வந்து என்ன உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது ராம் ஜூலாக்கான ஒரு பாட்டு. இது இதெல்லாமே வந்து என்ன உங்களுக்கு சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம். இது உங்களுக்கு பார்க்க சைலண்டாக இருக்கும், நிறைய மெடிடேஷன் பண்ணுறவங்களும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல தான் நீங்கள் சார்தம் யாத்ரா, நீங்கள் கேதார்நாத், பத்ரிநாத் ஏதாவது ரெண்டு இல்லைன்னா ஒன்று ஏதாவது போனால் கூட இங்கே கம்பல்சரி வந்து உங்கள் பயோமெட்ரிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
இது இதற்கே ரூம்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு, ரூம்ஸ் மேன்ஷனு, அதுக்கப்புறம் வந்து என்ன உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மெம்பர் தங்குற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் பெட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. 200ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1000 வரைக்கும் வந்து என்ன உங்களுக்கு ரூம்ஸ் நிறைய அவைலபிலிட்டி. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஹரித்வாரில் பண்ணுற மாதிரி இங்கேயும் கங்கா ஆரத்தி வந்து ஈவினிங்கில் பண்ணுறாங்க. பட் ஹரித்வாரில் தான் வந்து ஹர்கி பௌரின்ற இடத்துல தான் அது ரொம்ப ஃபேமஸ் அது. அது தெரியுது உங்களுக்கு லக்ஷ்மண் ஜூலா, ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலான்ற இங்கே ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதோடய எண்டில் தான் வந்து என்ன உங்களுக்கு நிறைய ஆசிரமம், பீட்டல்ஸ் ஆசிரமம், அதுக்கப்புறம் வந்து என்ன உங்களுக்கு நிறைய மெடிடேஷன் சென்டர்லாம் இங்கே இருக்குது. பஸ்ஸஸ்க்கான டிக்கெட்டும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் நைட்டே புக் பண்ணிடலாம், இல்லைனா வந்து நீங்கள் காலையில் கூட நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணிடலாம். பட் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ பஸ்ஸஸ் சீட் வந்து என்ன உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 லாஸ்ட் பஸ் ஆகிடும். இது போகிற ரூட் எல்லாமே கட் செக்ஷன், அதனால நைட் டைம் ட்ராவல் அலவுட் கிடையாது. உங்களுக்கு ஸ்ரீநகர்ன்ற ஒரு இடத்தை தாண்டின உடனே உங்களுக்கு பிளாக் பண்ணிவிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 5 பிரயாக் வழியாக போகும். ஸோ கங்காண்டது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரிவர், தேவ பிரயாக், ருத்ர பிரயாக், கர்ண பிரயாக், நந்த பிரயாக், இது வழியாக தான் வந்து என்ன உங்களுக்கு ட்ராவல் ஆகும். உங்களுக்கு இந்த பிரயாகில் தான் வந்து என்னன்னா ரெண்டு ரிவர் வந்து என்ன உங்களுக்கு மீட் ஆகும், அல்கானந்தா, அதுக்கப்புறம் மந்தாக்கினி. அல்கானந்தான்றது பத்ரிநாத்தில் ஒரிஜினேட் ஆகிற ரிவர், மந்தாக்கினின்றது கேதார்நாத்தில் வர ரிவர். இது ரெண்டுமே மீட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர பிரயாகில் தான் வந்து என்ன உங்களுக்கு மீட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ்லேருந்து கேதார்நாத். நான் மார்னிங் எங்கள் பஸ் வந்து 4:40 எடுத்தாங்க, மதியம் 2:20 தான் நாங்கள் வந்து என்னென்னா கௌரி குண்டுன்ற இடத்த ரீச் ஆனோம். கௌரி குண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத்தோட ட்ரெக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான இடம் தான் வந்து என்ன உங்களுக்கு கௌரி குண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 சுனாமிக்கு கௌரி குண்டு தான் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சோனப்பிரயாகன்ற இடத்து வரைக்கும் தான் வந்து பஸ் போகும். ஸோ நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு ரூட்டே வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன உங்களுக்கு கட் செக்ஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களோட வியூவே வந்து என்ன உங்களுக்கு டெரிஃபையிங்காக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து என்ன நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க. எதுக்கு டேப்லெட்னா நீங்கள் கட் செக்ஷனில் போகும்போது உங்களுக்கு மலை ஏறும் போது வர அந்த டிசினஸ் ஃபீலிங்கு அதெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்டு. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியா ஃபுட்டு எங்கேயும் கிடைக்காது, டேஸ்டான ஃபுட்டாக வந்து என் ரூட் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு நான் கஷ்டப்பட்டது வந்து என்னென்னா ஃபுட்டு தான் வந்து என்ன எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ஒரு ப்ராப்பர் ஃபுட்டே வந்து என்ன உங்களுக்கு ரூட்டில் கிடையாது, எல்லாமே வந்து என்னென்னா சூக்கா ரொட்டி மாதிரி டைப் தான் வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் ஒரு பிஸ்கெட்டு, ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுக்கிங்க, ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கும் வச்சுக்கிங்க. மலை மேலே போகிறதுனால லக்கேஜை வந்து பஸ்ஸில் அலோடு இல்லை, பஸ்ஸுக்கு பின்னாடி தான் வந்து என்ன உங்களுக்கு லக்கேஜை வைப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு வச்சுக்கிங்க. இது போகிற ரூட் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மலை இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நதி, கங்கா நதி. இது தேவப்பிரயாக. இது அகைன் வந்து என்னன்னா 108 திவ்ய தேசத்துல ஒன் ஆஃப் தி இடம் இது தேவப்பிரயாக். ரெண்டு நதி மீட் ஆகி கங்கா இங்கிலிருந்து தான் வந்து கங்கான்ற பேர். இது வந்து ருத்ரப்பிரயாக். இது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரப்பிரயாகில் தான் வந்து என்ன உங்களுக்கு அல்கானந்தா மந்தாக்கினின்ற நதி வந்து என்ன உங்களுக்கு கலக்குது. இந்த ருத்ரப்பிரயாகிலிருந்து தான் கேதார்நாத்துக்கும் பத்ரிநாத்துக்கும் ரூட் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகுது. ஸோ அதே பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி பஸ்ஸு பெருசாக இருக்காது, அந்த மலை பகுதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து என்ன உங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சோனப்பிரயாக் இருக்கு வைக்கம் தான் இருக்குது. அந்த இடத்துல வாங்கி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் செக்கப் இங்கே எடுப்பாங்க. மெடிக்கல் செக்கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஜீப் ஃபெசிலிட்டி இருக்கும். ஜீப் ஃபெசிலிட்டி எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கௌரி குண்டுன்ற இடத்துக்கு வந்து ஜீப் ஃபெசிலிட்டி, ஜீப் வந்து உங்களை கொண்டு போய் விடும். இது சுனாமி அப்புறம் இந்த இடமே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ பஸ்ஸஸ் போக முடியாது, வெறும் ஜீப் மட்டும்தான் வந்து என்ன உங்களுக்கு ஆஃப் ரோட் மாதிரி வந்து என்ன உங்களுக்கு இருக்கும். சீப் ஒரு இடத்தோட ரூம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து போகிற இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது ஃபுல்லாக வந்து என்ன உங்களுக்கு இந்த பிரிட்ஜு ரோடு எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு அந்த 2013 ஹிமாலயன் சுனாமி அப்போ இந்த ரோடு எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டெம்பரேச்சர் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா 5-6 டிகிரின்ற அளவுக்கு கம்மியாகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போகிறது கம்பல்சரி யூஸாக இருக்கும். ஸோ இதை நான் பிரிட்ஜு கிராஸ் பண்ணும்போது எடுத்த இடம் இது, அந்த டெம்பரவரி ஷிஃப்ட்டு பண்ணுற இடம். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஜீப் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கௌரி குண்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஜஸ் இருக்கு உங்களுக்கு, அவங்களே வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். 200 per person ஆன் ஷேரிங் பேசிஸ் இங்கே தான் ஃபுட்டு வந்து நைட் எங்களுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ரைஸ்ன்றதே வந்து நான் 4 நாள் ட்ராவலில் இங்கே தான் வந்து என்ன உங்களுக்கு ரைஸே வந்து கிடைச்சிது. பட் அதுவும் வந்து என்ன உங்களுக்கு ரைஸ் தால் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவுமே வந்து என்ன உங்களுக்கு கொடுக்கல. ரூமும் வந்து என்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருந்தது. இந்த இடத்துல கௌரி குண்டுன்ற இடத்துல தான் ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கும்.
ஹாட் ஸ்ப்ரிங்னா அந்த சுடுதண்ணி குளம்னு சொல்லுவாங்க. ஸோ சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக தான் இருக்காது, வெத வெதன்ட்டு இருக்கும். ஸோ மறுநாள் காலையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா மந்தாகினி ரிவர், நாங்கள் தங்கின ரூம் எதற்க தான் ஓடிட்டு இருந்தது. இது ரூம் ஷேர் பண்ணும்போது இருந்த ஒருத்தர், ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் நீங்கள் கேதார்நாத்தில் ஸ்டார்ட் பண்ணோன்னா நீங்கள் கௌரி குண்டத்தை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா இது ஒரு 16 கிலோமீட்டர் ட்ரெக்கு தெரிஞ்சது. இது வந்து என்னென்னா உங்களோட மென்டல் பவரை வந்து இது டெஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரெக்கிங் ரூட்டாக இருக்கும். பட் நீங்கள் ஸ்டார்டிங் இடத்துலேயே போனிஸ் இருக்கும், அதாவது குதிரைன்ட்டு குதிரையும் இருக்கும். குதிரை வந்து பார்த்தீங்கன்னா 1500 to 2000 பர் பர்சன், அதுவும் இப்போ வயசானவங்க இல்லை சின்ன பசங்க கூட வந்து என்ன உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லை நான் வாக் பண்ணுறதுனாலும் வந்து நீங்கள் வந்து என்ன இந்த ட்ரெக்கிங் ரூட்டை ஃபாலோ பண்ணலாம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். பட் சுனாமி அந்த ஃப்ளட்டு வந்துட்டு அப்புறம் அந்த ரூட்டே வந்து என்ன உங்களுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு அந்த ஜங்கல் செட்டின்ற இடத்துலேருந்து வந்து உங்களுக்கு ரைட் சைடுக்காக மாறிடும். போகிற ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு போகிற வழியில் டீ அண்ட் மேகி ஷாப் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல பீம்பாலின்ற இடத்துல மட்டும்தான் மிலிட்ரி கேன்டீன் இருக்கு. உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஃபுட்டுக்கு வந்து இந்த பீம்பாலின்ற இடத்துல தான் இருக்கும். ஸோ 16 கிலோமீட்டர் ஃபுல்லாக வந்து என்ன உங்களுக்கு ஸ்டெப்ஸ் அண்ட் ரோடாக தான் இருக்கும். போக போக என்ன ஆகும்னா உங்களுக்கு மூச்சு விடுறதே வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா ஹைட் ஏற ஆக்சிஜனோட லெவலும் வந்து குறைஞ்சிரும். இது ட்ரெக்கிங் போகிற ரூட்ல பார்த்தீங்கன்னா இது ஓல்டு ரூட்டு தான். இது இந்த சைடு வந்து உங்களுக்கு மந்தாகினி நதி ஓடிட்டு இருக்கும். போகிற வழி ஃபுல்லாக வந்து என்னன்னா உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து என்ன உங்களுக்கு வாட்டர் கேனை நீங்கள் ஸோ அகெயின் வந்து என்ன உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு கொம்பு கூட விற்கிறாங்க. அவங்க 10 ரூபீஸ் கொடுத்தா ஒரு கொம்பு தரான், அது ஏறுறதுக்கு வந்து என்ன உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன உங்களுக்கு நதியை கிராஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வந்தது. ஏன்னா இந்த இதுக்கு ப்ரீவியஸான இடத்துல தான் அந்த டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் வந்து என்ன நீங்கள் ரைட் சைடுக்கு போய் உங்களோட கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ இது நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் போகும்போது அந்த போனீஸ் வந்து என்னென்னா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ப்ராப்பராக வந்து என்ன உங்களுக்கு அந்த போனீஸ் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து அதை கண்ணை மூடிட்டே அதை அந்த இடத்த நடந்து வர அளவுக்கு அதுக்கு வந்து ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ நம்ம நடந்து போகும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைனா வந்து என்ன போனீஸ் வந்து நம்மளை தட்டி விடுறதுக்கும் வந்து என்ன உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது போகும்போது உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு அந்த ஹிமாலயனோட ஸ்னோ கவர்ட் பீக் பார்க்கும் போதே வந்து என்ன உங்களுக்கு ஒரு சோல்ஃபுல்லான ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஃபீலிங் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் வந்து என்ன உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து என்ன உங்களுக்கு. ஸோ கிளைமேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ்னு நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. வெயில் இருக்கும், சடனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை வித்தின் செகண்ட் வந்து என்ன உங்களுக்கு மழை பெய்யவும் சான்சஸ் நிறைய இருக்குது. கீழே வந்து என்னென்னா போன்சோன்னு சொல்லுவாங்க, டெம்பரரி ரெயின் கோட்டு 25 ரூபீஸ்க்கு இருக்கும். ஸோ நான் கீழே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 4:30 ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு நீங்கள் ஃபிட்டாக தான் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நான் ஏறும் போது என்னோடய வெயிட்டே வந்து என்னென்னா உங்களுக்கு 85 kg இருந்தது. நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் இருந்தில்ல. பட் எனக்கு வந்து என்னென்னா 10 hours கிட்ட ஆச்சு. நான் மேலே போகும்போது 4:00 ஆகிடுச்சு. ஈவினிங் 4:00 தான் வந்து நான் ரீச் ஆனேன். என் கூட இருந்த ரூம்மேட் எல்லாம் வந்து 2:30 ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் நிதானமாக நடந்து போகலாம். உட்காரத்துக்கு தங்குறதுக்கெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு போகிற வழியில் ஸோ இது வந்து 75% போன உடனே உங்களுக்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வியூ இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேண்ட்ஃபால் ஆகி அந்த இடமே வந்து என்ன உங்களுக்கு. ஸோ நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ இதெல்லாமே வந்து இருக்கும் உங்களுக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் திக்கான ஸ்னோ, ஓல்ட் நியூ ஸ்னோ கிடையாது உங்களுக்கு. அக்டோபர் மேலே தான் வந்து என்ன உங்களுக்கு ஸ்னோ உங்களுக்கு இருக்கும். ஸோ போகிற வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ரூட்டாக தான் இருக்கும். சேஃப்டி தான், எதுவுமே வந்து பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு ஆர்மி கேம்ப்போ வந்து என்ன உங்களுக்கு. ஸோ அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத் பேஸ் கேம்ப். ஸோ இந்த கேதார்நாத் பேஸ் கேம்ப் வந்தால் தான் வந்து என்ன உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் 90% நீங்கள் டாப் ரீச் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு இதே இருக்கும். இது அகெயின் வந்து என்ன உங்களுக்கு ஸ்னோ கவர்ட் பார்த்தீங்க. மேலே போக போக வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்னோ கவர்ட் பார்த்தோம், டெம்பரேச்சர் குறையிறது ஆகும். ஹெலிபேட் சர்வீசஸும் இருக்குது. சோனப்ரயாக்லேருந்து நடந்து வராதவங்க 3000 ரூபீஸ் இப்போ நான் போகும்போது 3000 ரூபீஸ் இருந்தது பர் ஹெட். ஸோ உங்களை வந்து என்ன உங்களுக்கு அங்கேருந்து கேதார்நாத்தோட பேஸ் கேம்ப்புக்குமே ஃப்ரீயாக இதை உங்களை ட்ராப் பண்ணி விட்டுட்டு போவாங்க. உங்களுக்கு ஹெலிபேட் சர்வீசஸும் இருக்குது, நீங்கள் அட்வான்ஸாகவும் நீங்கள். இதுதான் வந்து என்ன உங்களுக்கு டெம்பிளோட என்ட்ரன்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த டெம்பிள் என்ட்ரன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே தெரியும் உங்களுக்கு அந்த பாத் அந்த ஃப்ளோர் தண்ணி வந்த பாத் வந்து எப்படி ஆயிருக்குன்றது தெரியும். ஸோ சைடில் இருக்கிற எல்லா பில்டிங்கும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 2013 நீங்கள் யூடியூப் வீடியோஸில் கூட பார்த்துருக்கலாம், எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு அந்த கோவிலை தவிர. அந்த கோவிலை காப்பாற்றின கல் தான் வந்து என்ன உங்களுக்கு இப்போ அதை வந்து சாமியாக
ஸோ அகைன் உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக நீங்கள் ப்ரீத்திங் பண்ணுறதும் வந்து என்ன உங்களுக்கு ரொம்ப ஏதோ ஐஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் அந்த அவ்வளோ மைனஸ் டிகிரியில் போகும்போது எனக்கே வந்து இருந்தது. ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி 4வது நாள் ஆஃப்டர்நூன் அது ஈவினிங் தான் நான் வந்து என்னால் கோயிலையே பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒன்ஸ் இங்கே போய் சரௌண்டிங்கில் வந்து என்ன உங்களுக்கு நிறைய பீப்புள் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் நான் நிறைய பேரை நான் பார்த்தேன். நான் சேலம் ஈரோட்டிலேருந்து கூட வந்திருந்தாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த கல், இந்த கல் தான் வந்து என்ன உங்களுக்கு அந்த கோயிலையே காப்பாத்துச்சு. அந்த ஃப்ரெட்ல இந்த தண்ணி இந்த கல்லை பட்டு தான் ரெண்டா ஸ்பிளிட் ஆச்சு உங்களுக்கு. அகைன் இதுல இருக்கிற இது இப்ப கூட வந்து என்ன உங்களுக்கு நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு. ஸோ அகைன் நீங்க நைட் ஸ்டே பண்ணோன்னா நீங்க கேதார்நாத்ல அப்போ வந்து உங்களுக்கு ரூம் இருந்ததில்ல, வெறும் மிலிட்ரி டென்ட் தான் இருந்தது நைட் ஸ்டேக்கு, 100 ரூபீஸ் பர் ஹெட். அகைன் அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்வெட்டர் கம்பல்சரி தேவைப்படும். ஸ்வெட்டர் இல்லைன்னா உங்களால இருக்க முடியாது. ப்ளஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும். யாராக இருந்தாலும் வந்து என்ன உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிஷியன்சி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அங்கேயே ஆர்மி டாக்டர் இருக்காங்க, ஃப்ரீயாகவே வந்து என்ன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தராங்க. ஆட்டிடியூட் சிக்னஸ்க்கு ஒரு டேப்லெட் தராங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்டா வந்து என்ன நானே போய் கன்சல்ட் பண்ணும்போது டேப்லெட் கொடுத்தாங்க. சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எங்கேயும் வாக் போகாத மூவ் பண்ணாதீங்க, ஏன்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சினால சொன்னாங்க. ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேன்டீனில் 80 ரூபீஸ் நான் போகும்போது ஃபுட்டு வந்து என்ன உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு சூப்பராக இருந்தது உங்களுக்கு. அகெயின் வந்து என்னென்னா வாஷ்ரூம் போகும்போதோ ஏதாவது போகும்போது தண்ணியை மட்டும் நீங்கள் டச் பண்ணிடாதீங்க. ஏன்னா தண்ணி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்டில் இருக்கும், அந்த குளிரில் உங்கள் கை அதில் பட்டுருச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு வெளியெடுக்கவே வந்து என்ன உங்களுக்கு 5 to 10 minutes ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சாமியை பார்த்துட்டு இந்த டென்த்தில் படுத்தீங்கன்னா டென்த் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்கர் பெட்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த பங்கர் பெட்குள்ளே போய் படுத்துக்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019லேருந்து ரூம்ஸே இருக்குது உங்களுக்கு. பட் ஆனால் இப்போ ரூம்ஸோட அவைலபிலிட்டி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். அகைன் வந்து என்னென்ன இதுதான் மெஸ்மரைசிங் வியூ. நீங்கள் மார்னிங் எழுந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் எல்லாம் இங்கே 2 o'clock 3 o'clockக்கே வந்து என்ன உங்களுக்கு சன்னு ரைஸ் ஆகிடும் உங்களுக்கு. அந்த ஸ்னோஃபாலு இதெல்லாமே வந்து என்ன உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அகைன் நாங்கள் என்ன பண்ணோம், அன்றைக்கி மறுநாள் நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்து நாங்கள் ஒரு 7 o'clock நாங்கள் கிளம்புனோம். கீழே ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 5 hours ஆச்சு, 12 to 1 o'clock வந்த ரூமுக்கு. பட் வரும்போது தெரியல எங்களுக்கு, ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். பட் ரூமில் வந்து இறங்கின போது தான் தெரிஞ்சுது நம்ம கால் வந்து என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு, கிராம்பிங். எங்களால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அப்புறம் அங்கேயே வந்து மூவு அந்த தைலம் ஒன்று கொடுத்தாங்க, அதை தடுவிட்டு திரும்பியும் வந்து நம்ம ஜீப் பிடிச்சி சோனப்ரயாகில் வந்து சோனப்ரயாகில் அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் எங்களுக்கு எனக்கு பத்ரிநாத்துக்கு பஸ் இருந்தது. ஸோ அந்த சோனப்ரயாக் டு பத்ரிநாத் போகிற பஸ் ரூட்டு வந்து நான் உங்களுக்கு முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கேளுங்க. நான் இந்த மாதிரி நிறைய ட்ரிப்பு போயிருக்கேன், ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு, நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.